பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் ஆறாம் ஆண்டாக அர்த்தநாரி செட்டியார் சிவகாமி அம்மாள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிகழ்த்துகிற மார்கழி பெருவிழாவினுடைய நான்காம் நாள் வைபவத்தில் கலந்து கொண்டிருக்கிற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, இந்த இனிய ஆன்மீக கைங்கரிய பணியை தம் வாழ்நாளின் ஒரு லட்சியமாக கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிற சேரிட்டபிள் ட்ரஸ்ட் குடும்பத்தை சார்ந்திருக்கிற இனியவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கலந்த பணிவான இந்த மாலை நேரத்து வணக்கங்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதர்களாக பிறந்திருக்கிற நாம் ஏதேனும் ஒரு காரியம் செய்து அந்த காரியத்தினுடைய சிறப்பை பெருமையை அந்த காரியத்தினுடைய வெற்றியை நாம் ஊர் முழுக்க சொல்ல வேண்டும், ஊர் முழுக்க தெரிய வேண்டும், ஊரில் உள்ளவரெல்லாம் நம்மை பாராட்ட வேண்டும் என்று கருதுவது மனித இயல்பு. நாம் செய்யும்படியான இந்த காரியத்தை நான் செய்தேன் என்கின்ற நிலையில் நமக்கே இவ்வளவு பெருமை வேண்டும், சிறப்பு வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், நம்மையெல்லாம் படைத்த பரம்பரோளாக இருக்கிற பரந்தாமனுடைய அந்த சிறப்பினை, லீலா வினோதங்களை, லீலா அமிர்தத்தை நாம் பருகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய நேரத்தில் நம்மால் ஓர் எல்லைக்கு கொண்டு போய் நிறுத்தி சொல்லலாம் என்று நான் முயற்சி செய்தாலும் கூட, இன்றைக்கு நான்காவது தலைப்பாகிய கம்சவதத்திற்கு என்னாலே செல்ல முடியுமா என்று கூட எனக்கு சற்று தயக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் பகவானை பற்றி பேசுவது என்றால், பரந்தாமனை பற்றி பேசுவதென்றால், ஒரு நாள் அல்ல பல நாள் பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படி பறந்து விரிந்தவனாக இருக்கும்படியான அந்த பரம்பொருளின் அருளை கருணையை நாம் உள் வாங்கிக் கொண்டு அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கிறதே, அதைவிட இந்த உலகத்தில் நமக்கு சிறப்பான அமுதம் வேறு எதுவும் கிடையாது. நாம் நாள்தோறும் இந்த மார்கழி மாதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணாவதார வைபவத்தினுடைய அனுபவத்தை கேட்டு மகிழ்ச்சியடையக்கூடிய இது எது என்றால், செவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விருந்து. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் நல்ல அமுதம் என்று சொல்ல வேண்டும். உண்ணக்கூடிய உணவாகிய சோறு இந்த வயிற்றை வளர்க்கும், இந்த உடம்பை வளர்க்கும், அது அவ்வளவுதான் அதனுடைய வேலை. ஆனால் எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை, எம்பெருமானுடைய அந்த அற்புதத்தை தினந்தோறும் நாம் அனுபவிக்க அனுபவிக்க உண்ணக்கூடிய அந்த சோறாகிய அமுதம் இருக்கிறதே, அது நம் உள்ளத்தை வளர்க்கும். உடம்பை வளர்ப்பது பெரிதல்ல, உள்ளத்தை வளர்ப்பதுதான் பெரிது. அப்படி உள்ளத்தை வளர்ப்பதற்கு, உள்ளத்தை பண்படுத்துவதற்கு, உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு அமுதமாக வாய்க்கப்பெற்றிருக்கிற இனிய தருணம்தான் இந்த மார்கழி நோன்பு, மார்கழி வைபவத்தினுடைய சொற்பொழிவுகள்.
பெரியவர்களெல்லாம் அனுபவித்து அனுபவித்து சொல்லுகிறார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏதும் அறியேன் பராபரமே என ஏங்குகிறார் தாயுமான சுவாமிகள். பகவானே, உன்னை பற்றி சதா நாள் முழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிறவி தப்பினால் இன்னொரு பிறவி நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, ஆக இந்த பிறவியில் முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று ஏக்கப்படுகிறார், ஏங்கி பேசுகிறார் தாயுமான சுவாமி. வந்த பிறப்பதனை வணங்குவோம் என்பார் சேக்கிழார் பெருமான். ஏனென்றால் இது பெறுதற்கரிய ஒரு பிறப்பு. வெறும் நாயாக பூனையாக பானையாக அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும்படியான ஒரு சூழலுக்கு இறைவன் நம்மை படைக்காமல் ஆறாவது அறிவு என்கிற ஒரு அறிவை தந்து, மனிதனே இதை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவத்திற்கு இறைவனுடைய அமிர்தமாகிய அந்த ஆனந்தம் கிடைக்கிறது என்றால் அதை அனுபவிப்பதற்குத்தான் இந்த பிறவியை நமக்கு இறைவன் தந்திருக்கிறான். உண்மையும் கூட அது. நீங்க சமை என்கிற சொல்லிலே இருந்து பிறந்ததுதான் சமைத்தல் என்கிற சொல். மனம் என்கிற சொல்லிலே இருந்து பிறந்ததுதான் மனிதன் என்கிற சொல். மனம் என்கிற சொல் அதிலே பிறந்ததுதான் மனிதன் என்கிற சொல். இந்த மனமானது பக்குவம் அடைய வேண்டும். பக்குவம் அடையக்கூடிய நிலையில் யார் இருக்கின்றாரோ அவர்தான் இந்த உலகத்தில் மனிதனாக மதிக்கப்படுவான், சிறப்பாக பேசப்படுவான். இல்லையானால் அவன் விலங்கிற்கு சமம், அவன் மனிதனல்ல, அவன் மாக்கள் அப்படின்னார் திருவள்ளுவர். அதேபோல சமை என்கிற சொல்லுக்கு பக்குவம் என்று பெயர். சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்துதல் என்று பொருள். ஆக சமை என்கிற சொல்லிலே இருந்து சமைத்தல் என்கிற அந்த பக்குவமாப்படுத்தக்கூடிய அந்த சொல் இருக்கிறதே, எதை பக்குவப்படுத்துகிறது? இந்த மனதை பக்குவப்படுத்துகிறது. அப்படி மனதை பக்குவப்படுத்துவதற்கான வகையில் நல்ல ஒரு பாதையில் நம்முடைய வாழ்க்கையின் தடத்தை அமைத்துக் கொள்வதற்காக நம் அருளாளர்கள் ஆக்கி தந்திருக்கிற அருள் அமுதமாகிய கிரந்தங்கள், அதாவது நூல்கள் நம் மண்ணில் கிடைக்கப்பெற்றது என்றால் அனுபவிக்க நாம் தவறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மார்கழி மாதத்தில் சச்சங்கம் வைத்து அந்த சச்சங்கத்தின் மூலமாக நல்ல பல கதைகளை கேட்க நமக்கு பெரியவர்கள் துணை நின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் அன்றைக்கே குறிப்பிட்டு சொன்னேன், பிரதிவாதி பயங்கர அன்னங்காச்சாரியார்னு ஒருத்தர். அவர் இடத்துல யார் போய் என்ன எது கேட்டாலும் கேட்கக்கூடியவர்களையே திரும்ப கேள்வி கேட்டு அவங்க கேட்குற கேள்வியிலேயே அவங்க புரியும்படியான விடையை சொல்லிடுவார். அப்படி நல்ல ஒரு திறமையோடு இருக்கக்கூடிய நல்ல ஆன்மீக அருள் அமுதம் பொழுத்திருக்கிற ஒரு பெரிய ஞானி பிரதிவாதி பயங்கர அன்னங்காச்சாரியார்னு பேர். இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. அவர் இந்த சச்சங்கம், சொற்பொழிவு, கலா கலேட்சேபம் இவையெல்லாம் நமக்கு உபகாரமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவனை பற்றி எழுதப்பெற்றிருக்கிற நூல்களாகிய கிரந்தங்கள் இருக்கிறதே, அதுதான் நமக்கு பெரிய மகா உபகாரம் என்று உபகாரத்திற்கும் மகா உபகாரத்திற்கும் வித்தியாசத்தை சொல்லுகிறார் அன்னங்காச்சாரியார் சுவாமிகள். அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த இனிய வேளையில் கிருஷ்ணாவதாரத்தை நாம் தொட்டுத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர நாம் இன்னும் தொட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆயர்பாடியிலே அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டிருக்கிறான் கிருஷ்ணனாகிய குழந்தை. வழித்தடத்திலே வயதான மூதாட்டி ஒருத்தி நாவல் பழங்களை கூடையிலே சுமந்து கொண்டு வருகிறாள். இந்த நாவல் பழத்தை சுமந்து கொண்டு வருகிற அந்த வயதான மூதாட்டி
இதோ நாவல் பழம் இருக்கிறது, இதோ நாவல் பழம் இருக்கிறது என்று கூவி விற்றுக்கொண்டே வருகிறான். உடனே வாசல் படியிலே இருந்த இந்த கிருஷ்ணனாகிய குழந்தை ஓடுகிறானா, கை நிறைய ஒரு படி நிறைய நெல்லை எடுத்துக்கிட்டு நேராக அந்த நாவல் பழம் விற்கிற அந்த வயதான மூதாட்டிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறான். அந்த மூதாட்டி இவனை ஏறெடுத்து பார்க்கிறாள். அம்மா, எங்கிட்ட நெல்மணி இருக்கு, படி நெல்லுமணி இருக்குது, இந்த படி நெல்லுமணியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக எனக்கு நாவல் பழத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டான். யாரு? பரந்தாமனாகிய இந்த கிருஷ்ணன். அந்த வயதான மூதாட்டி பார்த்தா, ஆகா, துடுக்கான பிள்ளையா இருக்கானே, சின்னஞ்சிறு பிள்ளையா இருக்கானே, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறானே, காசு பணம் பொருள் கொடுத்தா நாவல் பழம் கொடுக்குறான், இந்த நெல்லுமணியை கொண்டாந்து கொடுத்து எனக்கு நாவல் பழம் வேணும்னு கேட்குறானேன்னு என்ன பண்ணுறானா, சரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த நெல்லுமணியை பகவான் கொடுக்குறார். அதை அந்த அம்மா வாங்குறா. வாங்குற போது அந்த நெல்லுமணி படியிலிருந்து சிலது கீழே சிந்தி விடுகிறது. இந்த கீழே சிந்தின நெல்லுமணியை என்ன பண்ணுறா இந்த வயதான மூதாட்டி, கீழே குனிஞ்சி ஒவ்வொன்றா அப்படி பொறுக்கிறா. அப்படி பொறுக்கிற அந்த நேரம்தான் மிச்சம். அந்த கூடையிலே இருந்த நாவல் பழங்கள் அத்தனையும் இந்த நெல்மணிகளுக்கு பதிலாக கொடுக்கும்படியாக இருக்க, இந்த நெல்மணிகள் அத்தனையும் மாணிக்க மணிகளாக அந்த கூடையிலே முழுக்க நிறைந்திருக்கிறது. இந்த அம்மா குனிஞ்சு எடுத்து அப்படி பார்த்தா மாணிக்க மணியா இருக்குது அந்த நெல்லுமணி ஒவ்வொன்றும். அட பரந்தாமா, வாங்கையா பரந்தாமா, இது யாராக இருக்கக்கூடும் இந்த பிள்ளை? இவ்வளவு ஆனந்தமாக, இவ்வளவு அற்புதமாக இந்த புள்ள நெல்லுமணியை கொடுத்தா அது மாணிக்க மணியாக மாறுகிறது, என்ன அற்புதம்! அந்த மூதாட்டிக்கு தன் பார்வையினாலே ஞான சிருஷ்டியின் மூலமாக அந்த மூதாட்டிக்கு அப்பொழுதே மோட்சம் கொடுத்தவனாக இருக்கிறான் கிருஷ்ண பகவான். நீங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு லீலா வினோதமும் ஒவ்வொரு விதமான வேதாந்த தத்துவ கருத்தை சொல்லுவது மறந்துடக்கூடாது. எம்பெருமானுடைய பார்வை பட்டதுன்னா பட்ட மாத்திரத்திலேயே நம்மிடத்தில் இருக்கிற பாவங்கள் நீங்கி போய்விடும். எத்தகைய சாபம் இருந்தாலும் அந்த சாபம் அத்தனையும் நீங்கி போயிடும். இதே காட்சி போல 64 திருவிடையாடல் நிகழ்த்தினானே சிவபெருமான். என்ன பண்ணார்? பாண்டிய மன்னனை ஆட்கொள்ள வேண்டும், மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள வேண்டும்னு என்ன பண்ணுறாரு தெரியுமா? கோடாரிய கையில் வச்சுட்டு கூடையை தலையில் சுமந்துக்கிட்டு போகிறாராம். யார்? சிவபெருமா. எங்கே? மதுரைக்கு. மதுரை வீதியில் நடந்துட்டு போகிறார். வைகை ஆற்றுல வெள்ளம் வந்து அணை உடஞ்சி போச்சு. தினம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வீடாக வந்து செங்கல்ல வச்சு வைகை ஆற்றுக்கு கரை கட்டணும். இவர் போறாரு. யாரு? சிவபெருமான். எப்படி போறாரு? வேலை கொடுப்பாருண்டோ, வேலை கொடுப்பாருண்டோ, வேலை கொடுப்பாருண்டோன்னு கூவிக்கிட்டு போறாராம். யாரு? சிவபெருமான். அந்த காலத்திலேயே அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இருந்திருக்குது போல் இருக்குது, வேலையெல்லாம் திண்டாட்டம். வேலை கொடுப்பாருண்டோ, எல்லாருக்கும் வேலை கொடுத்து இந்த உலகத்தில் மனுஷனா மகானா உருவாக்கக்கூடிய பகவானே எனக்கு ஏதானு வேலை கொடுங்கன்னு மதுரை வீதியில் நடந்து வருகிறான் என்றால் மதுரை மக்களெல்லாம் ஆனந்தப்படுகிறார்களாக. பகவான் நடந்த அந்த தரையை நாம் தொட்டு வணங்குவோம்னு வணங்குகிறார்களாம். திருவிளையாடல் புராணத்தில் எழுதுகிறார் பரஞ்சோதி முனிவர். அது மாதிரி ஆயர்பாடியில் கண்ணனாகிய பரந்தாமனாகிய இந்த குழந்தை நடந்து போகிற போது அங்கே இருக்கிற ஆயர்பாடிகள்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கணும், எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கணும், பல கோடி ஜென்மம் எடுத்ததுனால தான் அந்த ஆயர்பாடியில் வந்து பிறந்தா யார்? பகவான். அது அழகாக ஒரு இடத்துல கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லுவார். ஆசிரியர் சொல்கிறாரு, அம்மா யசோத, அப்பா வசுதேவா,
நீங்கள் ரெண்டு பேரும் பூர்வ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, பூர்வ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. துரோணர் என்று சொல்லும்படியான ஒரு முனிவர் தான் இங்கே மதுராபுரியிலே வசுதேவனாக பிறந்திருக்கிறான். வசுமதி வசுமதி என்கின்ற பெண் ஒருத்திதான் இங்கே வந்து யசோதையாக பிறந்திருக்கிறாள். அவர்கள் ஓராண்டல்ல ஈராண்டல்ல பல நூறாண்டுகள் அந்த இரண்டு பேரும் தவம் செய்ததனுடைய பயன் இந்த மண்ணுலகத்தில் ஆயர்பாடியிலே வந்திருக்கிறார்கள். அப்படி ஆயர்பாடியிலே வந்து பிறக்கும்படியாக நந்தகோபனாக இங்கே வந்து இது வசுதேவனாக பிறந்திருக்கிறார்கள், யசோதையாக பிறந்திருக்கிறார்கள். எத்தனை கோடி தவம் ஆண்டுகள் அவங்க தவம் செஞ்சாங்களாம். அப்படி செய்ததுனால தான் அந்த அற்புதமான புள்ள தனக்கு கிடைச்சிருக்கான். பலராமனாகிய பிள்ளையும் கண்ணனாகிய பிள்ளையும் கிடைச்சிருக்கான். ஆசிரியர் சொல்கிறார், நீங்கள் அவரவர்கள் விதிப்படி அவரவர்களுக்கு விதித்தது எதுவோ அதுதான் நடக்கும் என்பது நமக்கு கால ஓட்டத்தில் நம் அனுபவத்தில் தெரிந்து கொண்டாலும் கூட, பிள்ளையாகிய கரு வயிற்றுக்குள்ளே தங்கி அது காலத்தில் நாம் அதை கவனித்து கொண்டு அந்த பிறப்பில் அந்த பிள்ளை உருவாவதற்கெல்லாம் மூல காரணமாக அதற்கு ஒரு முழு வடிவம் கொடுப்பவன் யார் தெரியுமா? இறைவன். ஞானசம்பந்தனாகிய குழந்தை பிறந்தார். செக்கிழார் சுவாமி எழுதினார், தே ஞானசம்பந்தனாகிய குழந்தை பிறந்தான்னா அந்த குழந்தைய தாங்கி கொண்டிருக்கிற இந்த வயிறு இருக்கிறதே எப்படுறான்னா கருவிலே திருவுடையார் அப்படின்னார் செக்கிழார் சுவாமி. கருவிலே திருவுடையார். ஆக கருவிலேயே நல்ல திருவுடைய அத்தகைய பராக்கிரம பரமன் மீது பக்தி கொண்டு பாடக்கூடிய அத்தகைய உயர்ந்த நல்ல எண்ணம் இருந்தது. அதனால் அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லைன்னு சொல்கிறார். அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்கிறது, டேய் கர்ப்ப காலத்தில் ஒன்று ஏசாத, பேசாத, திட்டாத, அதிகமாக அவளை வேலை வாங்க வைக்காத, அவளால் முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யட்டும், ஏன்னா உள்ளே இருக்கிற கரு தினம் உட்காந்து பாடம்படி, தினம் உட்காந்து படி, தினம் தர்மத்தை செய்ய, தினம் கோயிலுக்கு போய் விளக்கே திட்டுவான். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மாத்ம விஷயங்களை செய்கிறோமோ அவ்வளவுக்களவு அந்த ஆத்மாத்ம விஷயங்களுடைய செயல்பாடுகளுடைய பலன் உள்ளே இருக்கிற கருவுக்கு சென்று சேருகிறது என்கிற நம்பிக்கை நம் பெரியவர்களுக்கு உண்டு. அதுபடிதான் நம்முடைய தர்மம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சொன்னோம்னா அந்த மதுரை செய்தி வருது, வேலை கொடுப்பார் உண்டோன்னு கேட்டுட்டு போனார் இல்லை. வந்தின்னு ஒரு கிழவி, அவ புட்டு விற்கிறவன், கட்டில் போட்டு புட்டு விற்றுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அவளோட முறை, அவ போய் அந்த வைகை ஆற்றுல கரகட்டுறதுக்கு அவ போகணும். என்னடா நமக்கு வயசாகி போச்சு, அங்கே போயிட்டோம்னா புட்டு விற்காம வியாபாரம் இல்லாமல் போயிடுமே, இன்னைக்கு ஜீவனுக்கு என்னடா பண்ணுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாளா யாரு? அந்த வந்தி கிழவி. பரமேஸ்வரன் வந்தாராம், அந்த சிம்மாட கீழே இறக்கி விட்டு கோடாரியெல்லாம் கீழே வச்சுட்டு, அம்மா அம்மா எனக்கு கொஞ்சம் பசிக்குதுன்னு கேட்டாராம். இந்த வந்தி கிழவி சொன்னாலாம், அதெல்லாம் பசிக்குதுன்னு சொன்னா இதானே காசு கொண்டாந்துருக்கியா, கொடு தர்றேன். அம்மா என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு பசிக்குதுன்னு கேட்குறானா? யாரு? பகவான். எல்லோருக்கும் உணவளித்தவனாக இருக்கிற பகவானே எனக்கு உணவு வேண்டும் என்று கை நீட்டி கேட்ட ஒரு அற்புத சிறப்பு 64 திருவிளையாடலை நிகழ்த்தின திருவிளையாடல் புராணத்தில், அது மதுரையில் நடந்த சமாச்சாரம். அப்ப இந்த அம்மா பாட்டி சொன்னாலாம், ஆமா இன்னைக்கு நானே போய் வைகை ஆத்து கரையை அடைக்கணும், அந்த கரையை அடைக்கிறதுக்கு நான் போகணும், எனக்கு பதிலாக நீ போறியா? அம்மா நான் போறேனே, போறேன். இப்ப என்ன பண்றாரு பகவான்? அந்த அம்மா புட்டை கொடுக்கறா. கொடுக்கிற போது அந்த புட்டு கொஞ்சம் செதறுதான், செதறி கீழே சிந்துதான். கீழே சிந்துற புட்டை பகவான் எடுத்து ஒவ்வொன்றா கையில் எடுத்து பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்றாராம்.
இந்த கீழே விழுந்த புட்டை பகவான் ஈஸ்வரன் எடுத்து சாப்பிட்றத பரஞ்சோதி முனிவர் சொன்னார், வயதான அந்த பாட்டியோட காலில் விழுந்து பகவான் பொறுக்கி எடுத்து சாப்பிட்றதுனுடைய தத்துவார்த்தம் என்ன தெரியுமோ, 80 வயது நிரம்ப பெற்றவர்களாக இருக்கிற வீட்டில் நம்முடைய பெரியோர்களுடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதைத்தான் நமக்கு அந்த செய்தி சொல்லுகிறது. அது பகவானா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி. அதனாலதான் வீட்டில் 80 வயசு ஆன பெரியவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், அது 100 வயசுக்கு சமமானது. சதாபிஷேகம் உடனே எல்லாரும் கீழே உழுந்து நாம் ஆசீர்வாதம் வாங்குவோம். எல்லோரும் பெருமானுடைய காலில் இருந்து தான் ஆசீர்வாதம் நாம் வாங்குவோம். ஆனால் பகவானே என்னை நீ ஆசீர்வதி என்று சொல்லி அந்த வயதான மூதாட்டினிடத்திலே புட்டுக்காக மண் சுமந்து சென்றான் என்று சொன்னால், வயதான பெரியவர்கள் காலிலே விழுந்து நாம் வாழ்த்து பெற வேண்டும் என்கின்ற வாழ்க்கை நடைமுறையை யதார்த்தமாக சொல்லுகிறது திருவிளையாடல் புராணம். அதே போலத்தான் இங்கே அந்த நெல் மணிகள் அத்தனையும் மாணிக்க மணிகளாகி எல்லையில்லாத மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைத்தது அந்த நாவல் பழம் விற்று அந்த மங்கை. இப்படி ஒரு அற்புதத்தை அழகா நமக்கு கிருஷ்ணாவதாரத்தில் நாம் பார்த்து மகிழ்கிறோம். இந்த கோபிகைகள்லாம் எப்போ பார்த்தாலும் கன்னடத்தில் வர்றது, கொஞ்சிறது, விளையாடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, இப்படியா இருக்காங்க. ஒரு முறை இந்த கோபியர்கள் எல்லாம் ஆற்று ஓடுகிற ஆற்று நீரிலே எல்லோரும் குளித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த கண்ணை என்ன பண்ணால், அண்ணன் பலராமனை அழைச்சிக்கிட்டு இன்னும் 2-3 பேரெல்லாம் அழைச்சிக்கிட்டு அப்படியே அந்த நந்தவன சோலையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறான். இந்த கோபியர்களெல்லாம் என்ன செய்தார்கள், தங்களுடைய ஆடையை ஓரிடத்திலே வைத்து விட்டு அவர்களெல்லாம் குளித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன நடக்குதான், இந்த பகவான் பார்த்தாராம், இந்த பெண்கள் எல்லாம் இப்பொழுது குளித்து கொண்டிருக்கிறார்கள், குளித்து கொண்டிருக்கிற இந்த இடத்தில் இவர்கள் ஆடையை வைத்திருக்கிறார்கள். ஆக பகவான் கடப்ப மரம் என்று சொல்லி ஒரு மரம், அந்த கடப்ப மரத்தின் மீது அமர்ந்தவனாக இருக்கிறவன் கீழே வைத்திருக்கிற அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டான். இது யாரா இங்கே வந்திருக்கிறது, யாரா இங்கே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி குளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆச்சியர் பெண்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்கிறார்களாம். அதில் ஒருத்தர் சொன்னாலாம், அந்த பாரு அந்த யசோதை பெத்தெடுத்தா பாரு, அந்த குறும்புக்கார பையன் வந்திருக்கான், இங்கே வரலாமா அவன், இந்த இடத்துக்கு வந்திருக்கானே அப்படின்னு ஒருத்தி சொன்னாலாம். இன்னொருத்தி சொன்னாலாம், ஏண்டி நம்ம தர மேலே வச்சுருந்தோமே அந்த சேலையெல்லாம் எங்கன்னே காணுமே, நம்ம ஆடையெல்லாம் எங்கன்னே தெரியலையே. இன்னொருத்தி சொன்னாலாம், அந்த ஆடையெல்லாம் அவன் தான் எடுத்து திருடி வச்சுருப்பான். இன்னொருத்தி சொன்னாலாம், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கக்கூடிய நெய் பால் வெண்ணையை திருடுனது பத்தாத, இப்போ ஆடையவாட திருடி வச்சுக்கிட்டானா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி கொஞ்சம் பேசி மகிழ்கிறார்களாம். அது பல பக்கங்கள் சொல்கிறார் ஆசிரியர், நான் அதில் சிலது மட்டும்தான் உங்களுக்கு தொட்டு சொல்கிறேன். அப்படி எல்லாரும் ஒருவருக்கொருவர் நீரை இறைத்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்து, கண்ணா கண்ணா ஆடைய கொடுப்பா, மானங்காப்பது தானே ஒரு பெண்ணுக்கு ஆடை, நீ அதை எடுத்து வச்சுட்டியே கண்ணா கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்களாம். இந்த கெஞ்சறது எப்படா இருக்குதுன்னா, எழுதினாலும் கிருஷ்ணாவதாரத்தை எழுதுகிற போது பெரியவங்க அனுபவிச்சு எழுதினாங்க. எப்படி தெரியுமா, பகவானிடத்திலே இந்த பரமனாக இருக்கிற ஜீவாத்மக்களாகிய நாம் பரமாத்மாவாகிய ஆண்டவனிடத்திலே, அப்பா உன்னோட காட்சியை எங்களுக்கு கொஞ்சம் காட்டு, உன்னோட கருணையை எங்களுக்கு கொஞ்சம் காட்டு என்று எப்படி அந்த பகவத் கைங்கரியத்தில் ஒருவருக்கொருவர் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் கலந்து கொண்டு ஆனந்தமடையுமோ அத்தகைய ஆனந்தம் போல அடைந்தார்களா யாரு, அந்த கோபியர்கள். இந்த கண்ண ஆடையே கொடுக்கல, என்னப்பா ஆடை கொடுக்காமல் இருக்க, நாங்கள் எப்படி வர்றது, எப்படி வெளியில் வர்றது, எப்படி வெளியில் வர்றது. அப்போ கண்ணன் சொன்னான் சிரித்து கொண்டே,
நீங்கள் ஒரு பெரிய தவறு பண்ணிடுங்க அப்படின்னா. என்னையா நாங்கள் தப்பு பண்ணோம், என்ன நாங்கள் தவறு பண்ணோம் என்று அந்த கோபியர்கள் கேட்டார்களாம். வருண பகவானை நீங்கள் அவமதிப்பது போல் இருக்கிறது, வருண பகவானை நீங்கள் அவமதிப்பது போல் இருக்கிறது. எந்த நிலையிலும் நாம் நீராடுகிற போது மேனியை மறைத்த நிலையில்தான் நீராட வேண்டுமே தவிர, மறைத்த மேனியை இல்லாத நிலையில் நாம் நீராடினால் மழையாகிய தந்து உலக உயிர்களை காக்கக்கூடிய வருண பகவானை நாம் அவமதிக்கிறோம். அந்த அவமதிப்பான பாவத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்று கிருஷ்ணனாகிய கண்ணன் சொன்னான். இவங்க எல்லாரும் இந்த தோழியர்கள் அத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. என்னடா இது, இதுக்கு நமக்கு பாவம் கிடைக்குமா? பகவான் சொன்னார், நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் பாருங்க, பகவான் சொல்கிற வாசகம் அப்படியே இருக்கும். வருண பகவானை அவமதிப்பது போல ஆடையின்றி நீர் குளிக்கக்கூடாது, ஆடையோடு தான் நீர் குளிக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அது பாவச் செயலுக்கு உரியது என்று நமக்கு நம்ம தர்மம் நமக்கு சொல்லுகிறது. அதனால தான் இன்றைக்கு கூட பெரியவர்களாகட்டும் சின்னவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, ஏன் சார் சின்ன வயசு 3 வயசு குழந்தை அல்லது பிறந்த குழந்தைக்கு உடனே நாம் என்ன பண்ணுறோம், சின்ன துண்டு மாதிரி போட்டு கட்டுறோம், சின்ன துண்டு மாதிரி போட்டு கட்டுறோமா இல்லையா? அப்போ ஏன் வருண பகவான் தெய்வம், அந்த வருண பகவானிய தெய்வத்தை நாம் துச்சமாக மதிக்கிறோம் என்று பொருள். ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள் அத்தனையும் நாம் வணங்கத்தக்கவை, பஞ்சபூதங்கள் அத்தனையும் நாம் வணங்கத்தக்கவை. நிலமாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, ஆகாயமாக இருந்தாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, இந்த அஞ்சையும் நாம் இன்னிக்கும் வணங்கி கொண்டிருக்கிறோம், என்றைக்கும் வணங்கி கொண்டிருப்போம். எவ்வளவுதான் அறிவியல் காலம் வந்தாலும் அந்த கலாச்சாரத்திலிருந்து நாம் என்றைக்கும் மாறக்கூடாது. இன்றைக்கி கூட நீங்கள் சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா காலை பொழுது எழுந்திருச்சு உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுவாங்க. இயற்கை வழிபாடு, முத முதல்ல இயற்கை வழிபாட்டை சொன்ன ஒரு பெருமை எந்த மண்ணுக்கு உண்டுன்னா நம்ம மண்ணுக்குத்தான் உண்டு இயற்கை வழிபாடு. நீங்கள் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருந்தவர், சாதாரண பள்ளிக்கூடத்து ஆசிரியர், தன்னுடைய விடாமுயற்சியினாலே கல்வி கற்று பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று அவர் ஜனாதிபதி ஆனார். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை பார்த்து ஒருத்தர் கேட்டாங்க, ஐயா உங்கள் நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு அடைஞ்சிடுச்சின்னு சொல்கிறீங்க, உங்கள் நாட்டில் சுதந்திரம் அடைஞ்சி இன்னும் நீங்கள் பெண்களை அடிமையாக தானே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் பெண்களை நீங்கள் அடிமையாக தானே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆம்பளை முன்னாடி போகிறான் பொம்பளை பின்னாடியே வர்றான், ஆம்பளை முன்னாடி போகிறான் பொம்பளை பின்னாடி வர்றான், ஆனால் எங்கள் நாட்டிலெல்லாம் பாருங்கள் நாங்கள் எப்படி வந்தாலும் போவோம், எங்கள் பெண்ணு முன்னாடி போவா நாங்கள் ஆணு பின்னாடி போவோம், புரியுதா, இன்னொரு ஆடவன் மேலே பெண்ணு கையை அப்படி மேலே சாத்திக்கிட்டு போவா, எவ்வளவு நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம், உங்கள் நாட்டில் ஆண் முன்னாடி போக பெண் பின்னாடி போகிறான்னா இன்னும் ஆண் வர்க்கம் வந்து பெண்ணை அடிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கே, நீங்கள் சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம்னு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொன்னாராம், எங்கள் நாட்டில் ஒரு ஆணுக்கு பின்னே அவளுடைய அந்த ஆணினுடைய மனைவி கூடவே வருவாள் என்கிற நம்பிக்கை ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு, அதுதாண்டா இந்திய கலாச்சாரம்னு சொன்னாராம். என் சந்தாரம் என் பின்னாடியே வருவான்னு எனக்கு நம்பிக்கை உண்டு, அதுதாண்டா எங்கள் பாரத தேசத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம். ஆனால் உங்கள் நாட்டில் அந்த கலாச்சாரம் இல்லை, எப்படி வேணாலும் போகிறீங்க எப்படி வேணாலும் வரீங்க, இது என்ன கலாச்சாரமா, நாமளாக இருந்தால் என்ன கோவப்பட்டிருப்போம். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொன்னார், பெண் பின்னே வருவாள் என்கிற நம்பிக்கை ஆணுக்கு உண்டு, அந்த பண்பாடு கலாச்சாரம்.
இவையெல்லாம் விளைந்து சொன்ன ஒரு அற்புத பூமி தான் இந்த பூமி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக தேவனாகிய மரண பகவானை நிந்தித்த நிலையில் உங்களுக்கு சாபம் கிடைக்கப்பெறும். எல்லோரும் பயந்தார்கள். அருகிலே இருக்கிற கொடி, இலை, தடை இவைகளை எல்லாம் பறித்து தங்களுடைய மேலை மேனியை மறைத்து கொண்டு கரையேறி வருகிறார்கள். எல்லோருக்கும் ஆடையை கொடுக்கிறான் பகவான். எல்லோரும் அந்த பகவானாகிய சின்னஞ்சிறு குழந்தையின் பாதத்திலே விழுந்து அந்த கோபியர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய பாப விமோசனத்தை தேடிக்கொண்டார்கள். அவன் செய்துகிற லீலா வினோதங்களில் அற்புதத்திலேயே அற்புதம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஏன்னா போய் பகவான் குளிக்கிற இடத்துல, பெண்கள் குளிக்கிற இடத்துல ஆடையை ஒளிய வச்சுக்கிட்டு அவங்களோடு கூட இருந்து போய் விளையாடுறானே, இந்த ராஜகிரீடை இப்படி செய்கிறானே, இப்படி செய்யலாமா, பரம்பொருளுடைய செயல் இதுவா என்று சில பேர் சொல்லுவார்கள். எல்லா உயிர்களிலும் நீக்கமர இறைவனுடைய சுரூபம், எல்லா உயிரும் இறைவனுடைய சுரூபம், எல்லா உயிரிடத்திலேயும் இறைவன் இருக்கிறான், எல்லா பொருளிடத்திலேயும் இறைவன் இருக்கிறான். ஆக இறைவனானவன் அந்த சல்லாபமாகிய அந்த ராஜ விளையாட்டை அவன் நிகழ்த்துகிறான் என்றால் ஆன்மாக்களிடத்திலே ஆண்டவன் சுற்றி சுற்றி பிரகாசமாக திரிந்து வருகிறான், கலந்து வருகிறான் என்பதுதான் நம் இந்து தர்மத்தினுடைய பெருமையே தவிர வேறு மற்றவர்கள் குறை சொல்வதற்கு இதில் இடமில்லை. ஏன், பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். தாயுமான சுவாமிகிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், சுவாமி பகவானை சேவிக்கிறதுக்கு எத்தனையோ படையல் பொருளை வைக்கிறாங்க, ஆனால் நீங்கள் எந்த ஒரு படையல் பொருளையும் வைக்கிறதில்ல, ஒரு மணலில் இருக்கிற பூவை பறிச்சாவது பகவானுடைய திருவடிக்கு கொண்டு போகலாம் இல்லை, அதே பகவானுடைய திருவடிக்கு ஒரு மலரை கூட கொண்டு போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ தாயுமான சாமி சிரிச்சிட்டே சொன்னார், டேய், அந்த மலருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதனாலே தான் அந்த மலரை பறிப்பதற்கு எனக்கு மனமில்லை, மலர் இருக்கிற இடத்தை நோக்கி நான் போய் வணங்குகிறேன், அப்படி வணங்குவது ஆண்டவனையே வணங்குவதற்கு சமம் என்று நான் கருதுகிறேன். பார்க்கும் மலரூடும் நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னே. ஏன் மனுஷை இடம் கொடுக்கல? ஏன், அந்த மலருக்குள்ள ஆண்டவன் இருக்கிறான். அதனால தானே கோபியர்கள் என்ன பண்ணாங்களாம், ரெண்டு ரெண்டு பேரா நிற்கிறாங்களாம். இந்த ரெண்டு, இங்க ரெண்டு பேர் கோபியர்கள், இங்க ரெண்டு பேர் கோபியர்கள், இங்க கண்ணை, திரும்பவும் அங்க ரெண்டு கோபியர்கள், அங்க ரெண்டு கோபியர்கள், நடுமதியில கண்ணை, திரும்ப அங்க ரெண்டு கோபியர்கள், அங்க ரெண்டு கோபியர்கள், நடுமதியில கண்ணன். இந்த கோபியர்கள்லாம் பார்த்தாங்களாம், ஏ கண்ணன் ஒரு ஆள் தான் கிருஷ்ணே, இப்படின்னா இத்தனை உருவம் எடுக்கிறானே, இத்தனை உருவம். தான் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு கோபியர்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இறைவன் தான் பல உருவங்களாக பல காட்சிகளாக பரிணமித்து அங்கங்கே அவர்கள் நிற்கக்கூடிய எல்லா இடங்களிலேயும் பகவான் நின்று அவர்களுக்கு காட்சி தருகிறார். அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க, ஜீ சாட்சாச் பரம்பொருள் தான். எல்லாருமே என்ன, இங்கே இங்கே பார்க்குறாங்களாம், அங்கே பார்க்குறாங்களாம், இங்கே ஒரு கண்ணே, அங்கே ஒரு கண்ணே. என்ன வடிவம் எடுத்தவனாகவோ அந்த வடிவத்தோடு அப்படியே காட்சி கொடுக்குறான். நீங்கள் போய் நிழல் கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம முகம் அப்படியே பளிச்சுன்னு தெரியும், முகம் அப்படியே தெரியுதில்லை. அப்போ நம்முடைய செய்கை என்னவோ, நம்முடைய உடல் அமைப்பு என்னவோ அப்படியே பிரதிபலித்து எதிலே தெரிகிறது, அந்த நிழல் கண்ணாடியில். உருவம் ஒன்றுதான், எத்தனை கண்ணாடிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை கண்ணாடிகளில் உருவம் ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர கண்ணாடிகளுடைய வித்தியாசம் எதுவும் இல்லை, எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. இறைவன் ஒருவன் எல்லா இடங்களிலேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். இதுதான் பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் செய்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிரம். இப்போ இந்த கோபியர்களுக்கெல்லாம் எல்லையில்லாத மகிழ்ச்சி, எல்லையில்லாத ஆனந்தம். ஒரு நாள் இந்த கோபியர்களெல்லாம், இடையர்களெல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குதுன்னு கண்ணங்கிட்ட வந்தாங்க. கண்ணா கண்ணா, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குப்பா,
இந்த பசியை போக்கணும், என்ன எங்களுக்கு சோறு கொடு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ கண்ணன் சொன்னானா, அதோ பார், அங்கே அந்தணர்கள் யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த அந்தணரிடத்திலே போய் நீங்கள் இது மாதிரி பலராமனும் இந்த கிருஷ்ணனும் இரண்டு பேரும் அனுப்பினார்கள் என்று போய், ஓவியர்களே நீங்கள் அங்கே போய் உணவு கேளுங்கள், அந்த அந்தணர்கள் கொடுப்பார்கள், உங்கள் பசி போங்கிடும் அப்படின்னாங்க. இந்த கோபியர்கள் என்ன பண்ணாங்களாம், போனாங்களாம், போய் வேள்வியாகிய யாகத்தை செய்து கொண்டிருக்கிற அந்தனிடத்தில் போய், பசியாக இருக்கிறது, உங்களிடத்தில் வந்தால் சோறு கொடுப்பார்கள் என்று சொல்லி பலராமனும் கண்ணனும் இங்கே அனுப்பியிருக்கிறார்கள், நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொன்னாங்களாம். ஒன்று, சரி நான் உங்களுக்கு கொடுக்குறோம், கொஞ்சம் இருங்கன்னு சொல்லணும். அந்த அந்தனர்கள் சொல்லலை, சரி உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிடையாது, தரமாட்டோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லணும். அதுவும் சொல்லலை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்களாம், இந்த அந்தணர்கள் இவங்க வந்து கேட்குற நிலையில் கொடுக்குறோம் கொடுக்கலை என்று எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவர்கள் அப்படியே இருந்தார்களாம். இந்த போனவங்க திரும்ப வந்து கண்ணங்கிட்ட சொன்னாங்க, கண்ணா கண்ணா, நாங்கள் போய் சோறு கட்ட நீ கொடுப்பன்னு சொன்னோம், அவங்க யாருமே எதுவுமே பதிலே பேசலை, திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு. உடனே கண்ணன் சொன்னாராம், நீங்கள் அந்த அந்தணர்களுடைய பத்தினிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த பத்தினிகளிடத்திலே போய் கேளுங்கள், அந்த பத்தினிகள் கொடுப்பார்கள். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்களாம், இந்த ஆட்சியடையர்கள்லாம் போகிறாங்களாம், எதிராக அந்த அந்தணர்களுடைய பத்தினிகள் எல்லோரும் சோறு கொண்டு வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள், நேராக இந்த பலராமனும் கண்ணனும் இருக்கிற இடத்துக்கு கொண்டாடுறாங்களாம். இப்போ இவங்க போகிறாங்க, அவங்க வர்றதை பார்த்துட்டு இவங்க நேராக வந்தாங்க, பகவானை சேவிச்சுட்டு சொன்னாங்க, அதோ பாரு அவங்க சோறு எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த பத்தினிகள்னு. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களாம், கிருஷ்ணன் எல்லாருக்கும் கொடுக்குறாராம், அந்த பத்தினிகள் கொடுக்குறார்களாம், வயிறார உண்டார்களாம். உடனே அந்த வேள்வி செய்து கொண்டிருந்த அந்தணர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. அந்தணர்கள் சொன்னார்களாம், பத்தினிகளே பத்தினிகளே, கணவனுடைய சொல்லை மீறியவர்களாக நீங்கள் போய் கொடுத்தீர்களே, கணவனை மீறிய சொல்லு, இப்படி நடக்கலாமா, நீங்கள் நாங்கள் கொடுன்னு சொன்னாதான நீங்கள் கொடுக்கணும், நீங்களாக கொண்டு போய் ஏன் கொடுத்தீங்க. அந்த சின்னஞ்சிறுவனாக இருக்கிற இடையன், அவன் சாதாரண ஆள், ஒரு மாடு மேய்க்கக்கூடியவன், யாதவர் குலத்திலே பிறந்தவனாக இருக்கிற அவனுக்கு கொண்டு போய் எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் போய் சோறு கொடுக்குறதா. பத்தினிகள் சிரித்து கொண்டே சொன்னார்களாம், கணவன்மார்களே, வந்திருப்பவன் யாதவர் குலத்திலே பிறந்திருக்கிற ஆயனாகிய எடை சிறுவன் என்று நினைக்காதீர்கள், அவன்தான் பரம்பொருள் என்று எங்களுக்கு தெரிந்தது, நாங்கள் கொண்டு போய் சோறு கொடுத்தோம் என்று சொன்னார்கள். பிறகு அந்தணர்கள் பார்த்தார்களாம், கண்ணா எங்களை மன்னித்து விடு, கற்ற கல்வியாகிய வித்தை எங்களிடத்தில் இருந்த காரணத்தினால் ஒன்றும் அறியாத குலத்தில் பிறந்திருக்கிற நீயும் இவர்களும் ஒன்றும் அறியாதவர்கள், எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்தவர்கள் என்கிற இருமாப்பு எங்களுடைய கண்ணை மறைத்து விட்டது, எனவே நாங்கள் சோறு கொடுக்க எதுவும் சொல்லாமல் இருந்து விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்களா. அந்தணர்கள் நய உரை எழுதக்கூடிய பெரியவர்கள் சொன்னார்கள், வேதாந்த கருத்தாக ஒரு மனிதனை அவனுடைய குணாதிசயங்களுடைய தன்மையை அறிந்து அவனை பாராட்ட வேண்டுமே தவிர, அவனுடைய புறத்தோற்றத்தை கொண்டு அவனை எடை போட்டு அவனுடைய புறத்தோற்றத்தை கண்டு அவனை கேலி செய்வதோ ஏளனம் செய்வதோ கூடாது. அவனோட உள்ள மனசு எப்படி இருக்குதுன்னு பார், அகத்தை பார்க்க வேண்டுமே தவிர புறத்தை பார்க்கக்கூடாது. ஆக ஒன்றும் அறியாத யாதவர் குலத்திலே பிறந்தவர்களாக இருக்கிற ஆச்சியர்களுக்கு ஆடு மாடு மேய்க்கத்தான் தெரியுமே தவிர, அவர்கள் ஒரு வேதங்களை கற்றதோ அல்லது ஒரு பிரபந்தத்தை கற்றதோ என்பது அந்த நூல் அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆனால் பகவானை அடையும்படியான ஆன்மீக அறிவாகிய அனுபவம் அறிந்திருந்ததல்லவா. ஒன்று சொல்லுகிறார் வேதாந்த கருத்தாக நமக்கு இந்த கண்ணனுடைய லீலா வினோதத்திலே நமக்கு பாடமாக சொல்லுகிறார், ஒருவன் கற்ற கல்வியை வைத்து கொண்டு கல்லாத நிலையில் அறியாமையில் இருக்கக்கூடிய ஒருவரை கேலி செய்யக்கூடாது,
கேலி செய்தால் நீ கற்ற கல்வி அத்தனையும் உன்னிடத்தில் தோற்று போய்விடும், அத்தனையும் உன்னிடத்திலே இருந்து விலகி போய்விடும். அதனால் யாரையும் நீ கேலி செய்யாத, கேலி பண்ணாத. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, அம்மா நான் படிச்சுட்டேன், எல்லாம் நான் படிச்சுட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். என்னையா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம பையன் சொல்கிறான் எல்லாம் எனக்கு தெரியும்ங்கிறான், எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேனுங்கிறான். யார் இந்த காலத்து பையன்? ஒரு டிகிரி வாங்கிட்டா நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்றான். என்ன உலகம்! பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தை ஒரு நாள் வகுப்பில் பையனை பார்த்து ஏன்டா ஹோம்ஒர்க்கு செய்யலைன்னு இது கேட்குறதுல என்ன சார் தப்பு? ஒரு வாத்தியார் பையனை பார்த்து அதானே கேட்பார். ஒன்றுமே பதில் பேசாமல் என்னை முறைச்சி 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 பார்த்தா என்னடா முறைக்கன்னு இப்படி கையை ஓங்கினம் பாருங்க. பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்கிறான், 3 மாதம்னா எனக்கு ஒன்றும் விளங்கலை, என்னடா 3 மாதம்ங்கிற, ஹோம்ஒர்க்கு செஞ்சுட்டு வரல, ரொம்ப குறும்புத்தனமாக முறைச்சி என்னை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கையை ஓங்கினம் பாருங்க. பக்கத்து பையன் சொன்னால், 6 மாதம்னா எனக்கு அப்பையும் ஒன்றும் விளங்கலை, என்னடா 3 மாதம் 6 மாதங்கிற, ஐயா மிரட்டி பார்க்குறப்ப அப்படின்னு திரும்ப கையை வாங்கினோம் பாருங்க, ஐயா 1 வருஷம்னா. என்னடா சொல்கிற, 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம்னு சொல்கிறியே, எனக்கு ஒன்றும் விளங்கலையன்னே. அதுக்கு அவன் சொல்கிறான், உங்களுக்கு என்றைக்கு தான் விளங்கினுச்சு, இன்றைக்கி விளங்குறதுக்குன்னா. ஐயா நல்ல வேலை, உங்கள் நேரம் நல்ல நேரம், நீங்கள் அந்த பையன் மேலே ஓங்கி ஒரு அடி வச்சு கையை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்குங்க, 6 மாதம் உங்களுக்கு ஜெயிலு தான். எப்படுறான்னு சட்டம் வந்துடுச்சுங்கய்யா, உங்களுக்கு தெரியுமா? பையனை அடிக்கப்படாதுன்னு சட்டம், எப்படி அவன் படிப்பான், எப்படி தெரிஞ்சுக்குவான்? வள்ளல் பெருமான் சொல்கிறாரு அருட்பாவில், ஏயா நான் வள்ளல் பெருமான் போய் படித்தாரா, டிகிரி படித்தாரா, எங்கே போய் படித்தார்? ஒன்றும் படிக்கல. தாய்மானவர் போய் படித்தாரா காலேஜில்? பட்டினத்தாரை போய் படித்தாரா? அருணகிரிநாதர் போய் படித்தாரா? இல்லை. ஒன்று சொல்லுகிறேன், நாமெல்லாம் படிக்கக்கூடிய படிப்பு இருக்கிறது, அது நூலறிவு. ஆனால் நூலறிவு இல்லாமல் அனுபவத்தினாலேயே தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவ அறிவு தான் இந்த உலகத்தில் என்றைக்கும் பிரகாசமாக இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படித்தார்? எல்லா பிள்ளைகளுக்கும் சோறு வேணும்னு உடனே எல்லா பிள்ளைகளுக்கும் சோறு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணார். எந்த பள்ளிக்கூடத்தில் அவர் போய் படித்தார்? தான் தான் படிக்கவில்லை, மற்ற பிள்ளைகளெல்லாம் படிக்க வேண்டும் என்று அந்த ஏழை பங்காளன் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த அந்த பெருமகன் எந்த பள்ளிக்கூடம் போய் படித்தார்? நூலறிவை காட்டிலும் அனுபவ அறிவு தான். அவருக்கு எத்தனை அனுபவ அறிவு இருந்தது, எத்தனை அனுபவ அறிவு இருந்தது. அது மாதிரி ஆயர்குலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு படிப்பு வாசனையும் எதுவும் இல்லாத காரணத்தினால் அவர்களை கேலி செய்துவிடக்கூடாது, அது பெரிய தவறு என்று காட்டுகிறது வேதாந்த கருத்து. பார்த்தார் பெருமான், அப்படியே சுத்தி முத்தி இருந்தவர் திரும்ப வர்றார். அப்படி வந்து கொண்டிருக்கிற போது இந்திரன், தேவாதி தேவர்களாகிய 33 கோடி தேவர்களுக்கும் அதிபதியாக இருக்கிற இந்திரன், இந்திரனுக்கு இயல்பாகவே ஒரு செருக்கு. என்ன செருக்கு? ஆக எல்லாவற்றையும் அவரவர்களுடைய வினை விதிப்படி எது எது நடக்க வேண்டும் என்பதற்கு, அவரவர்கள் இந்த உலகத்தில் எது எது அனுபவிக்க வேண்டுமோ அது அது அனுபவிப்பதற்கு, இந்த உலகத்தில் அவர் படக்கூடிய துன்பம் எல்லாவற்றிற்கும் மூலம் ஏதேனும் ஒன்று இருக்கும். ஆனால் 33 கோடி தேவர்களுக்கு நான் அதிபதி, ஆயர்பாடியிலே இருக்கும்படியான சுற்றுச்சூழலாகிய இந்த மலைகள் அத்தனையும் என் கைவசம். இந்த ஆயர்பாடி என் வசம் இருக்கக்கூடியது. தேவன் வசித்து கொண்டிருக்கிற மின்னுலகமே என் கைவசம் இருக்கக்கூடியது. யாரு? பரமேஸ்வரன் இருக்கிற இடமே. ஆக இவையெல்லாம் எனக்கு கீழ் ஆட்சிக்கு உட்பட்டது என்கிற இருமாப்பு அவனுக்கு இருந்தது. இந்த கோபியர்கள் ஆச்சியர்கள்லாம் பார்த்தாங்க, இவ்வளவு இருமாப்போடு இருக்கிறான். இவங்கெல்லாம் எப்பவும் போல அந்த இந்திரனுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்தவர்களாகவே இருந்தாங்க. இதை பார்த்தான் சின்னஞ்சிறு பிள்ளை கிருஷ்ணன், இது என்ன இந்த மலைக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்க,
இந்த மலைக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களே, இல்லை இந்த மலை இந்திரனுக்கு சொந்தமானது, இந்த மலையை நாங்கள் வணங்கி பூஜை செய்தால்தான் இந்திரன் அந்தந்த பொழுது எங்களுக்கு மழை பெய்விக்க வருண பகவானுக்கு கட்டளையிடுவான், அதன் மூலமாக எங்களுக்கு மழை நீர் கிடைக்கும், நாங்கள் உண்ணுவதற்கு இருக்கிறோம் என்று இந்த ஆச்சியர்கள் எல்லாம் நடுங்கிய குரலோடு சொன்னார்களாம். அப்போ கிருஷ்ண பகவான் பார்த்தாரு, இது என்னடா இது, இந்த மலைக்கு நான் சொந்தக்காரன், எனவே வருண பகவானை வரவழைக்கக்கூடிய அத்தனை ஆற்றலும் என்னிடத்திலே இருக்கிறது, எனவே நீங்கள் எனக்கு பூசை செய்து வணங்க வேண்டும், எனக்கு நீங்கள் பூசை செய்து வணங்க வேண்டும்னு கட்டளையிடுகிறான். யாரு? இந்திரன். கிருஷ்ணன் பார்த்தான், இந்த உலகத்தில் முதல்னு ஒன்று உண்டு, துணைன்னு ஒன்று உண்டு, காரணம்னு ஒன்று உண்டு, காரியம்னு ஒன்று உண்டு, காரணம் உண்டு, காரியம் உண்டு, கருவிங்கிறது ஒன்று உண்டு. ஆனால் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒருவன் அவன்தான் பரம்பொருள். அந்த பரம்பொருளை அடைவதற்கு கருவியாக துணையாக இருக்கக்கூடியவர்கள் யாரு? அவர்கள்தான் ஆச்சாரிய பெருமக்கள். மடி நிறைய பால் வச்சிருக்குது, பசுவோ அல்லது எருமையோ கண்ணுக்குட்டியோ, மடி நிறைய பால், அந்த பாலை சொரிந்து கொடுக்கிறது எதுக்கு? இந்த கண்ணுக்குட்டிக்கு. இந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது? தனக்கு பசி எடுத்ததுன்னா தாயோட மடியை போய் வருடுகிறது, நக்குகிறது, உடனே பால் தார 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 தாரையாக பொழிகிறது. ஆச்சாரிய பெருமானிடத்திலே சென்று நாம் பாடம் கேட்பது என்பதுதான் முறை. அதுபோல ஆச்சாரியானிடத்திலே பாடம் கேட்டு அவன் சொல்லக்கூடிய வழியில் நடப்பதுதான் இந்த வாழ்க்கையின் பயன். ஆக கன்றுக்குட்டி பசித்த நேரத்தில் போய் ஆச்சாரியானை தேடுகிறது. இன்னும் ஒரு படி மேலே போனால் ஆச்சாரியன் இன்னும் பால் குடிக்கலையே என்று அந்த கன்றுக்குட்டியை தேடி இந்த பசு போகும். கன்றுக்குட்டியை தேடி பசு போகும், இன்னும் பால் குடிக்க வரலையேன்னு தேடி போய் கொடுக்கும். கல்வியாகிய ஞானத்தை யார் ஒருவன் கைவரப்பெற்ற சிஷியன் இருக்கிறானோ அந்த சீடனை தேடியே போவான் குருவாகிய ஆச்சாரியன். ஆக ஆச்சாரியானை தேடி நாம் போவது என்பது ஒன்று, ஆச்சாரியானாகிய குருவே நம்மை தேடி வருவது என்பது ஒன்று. ஆக இந்த இரண்டுமான சங்கல்ப உறவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஆக இங்கே இருக்கக்கூடிய மலைகளுக்கெல்லாம் மலர் மாலைகளை சூடி இந்த மலைகளையெல்லாம் கைகுப்பி வணங்கியவர்களாக நித்தியமாகிய படையலை செய்து வணங்குகிறார்களே, இது என்ன அறியாமை என்று நினைத்தான் பகவான். ஆச்சியர்களை அழைத்தான், இந்த மலை இறைவனுடைய சொரூபம். பகவான் என்ன சொன்னாரு? இந்த மலை இறைவனுடைய சொரூபம். அச்சா, இந்த இறைவனாகிய இவனுக்குத்தான் நீங்கள் பூஜை செய்ய வேண்டுமே தவிர, இந்த மலைக்கு பூஜை செய்ய வேண்டும் என்பது தவிர, அது இந்திரனுக்கு பூஜை செய்வதாக நீங்கள் கருதுவது என்ன? அப்படி கருதுவது தவறு. பகவானுக்கு பூஜை செய்கிறோம் என்று நினையுங்கள். இந்திரன் கூட ஒரு கருவியாக இருக்கிறான், அவ்வளவுதான். கூட ஒரு கருவியாக இருக்கிறான், அவ்வளவுதான். சார், ஒரு அண்டா நிறைய பாயாசம் இருக்குது, அந்த கரண்டியால் அதை போட்டு முண்டு முண்டு எடுக்கிறோம் நாம். இப்போ கரண்டி இருக்கிற அந்த நிலையில் முண்டு முண்டு நாம் எடுத்து சாப்பிட்றோம். பாயாசம்னு ஒன்று இருந்தால் தானே கரண்டிக்கு அங்கே வேலை, பாயாசமே இல்லைன்னா கரண்டிக்கு அங்கே வேலை உண்டா? பாயாசம் போன்றவன் தான் பரமன், கரண்டி போன்றவனாக இருக்கக்கூடியவன் ஒரு கருவியாக இருக்கலாமே தவிர. ஆக முதல் வணக்கம், முதல் மரியாதை, முதல் வழிபாடு இறைவனுக்குத்தான் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு செய்வதனாலே சிறப்பு இல்லைன்னு பகவான் அறிவுறுத்தி சொன்னார். உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன, எனக்கு பூஜை செய்யறத விட்டுட்டு, எனக்கு பூஜை செஞ்சு என்னோட நாமங்களை எல்லாம் நீங்க சொல்லி உச்சரிக்கிறத விட்டுட்டு பகவானுடைய நாமத்தை சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு கோபம் வந்துடுச்சான். யாருக்கு? இந்திரனுக்கு. பார்த்தான் இந்திரன், ஓஹோ, அயர்களாகிய இடைச்சர்களுக்கும் உங்களுக்கு இவ்வளவு ஆகிவிட்டதான்னு நினைச்சு என்ன பண்ணான்? கடும் மழை பெய்ய வச்சான், கடும் காத்து வீசுது, புயல் வீசுது.
எல்லாரும் அங்கே இங்கேயுமா ஓடுறாங்க. ஆச்சரியர்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகளுடைய கூரைகளெல்லாம் அங்கும் இங்குமாக பீத்து பீத்து செதறி ஓடுகிறது. நாலா பக்கமும் செதறி ஓடுகிறார்கள். யார் இதை செய்தது? இந்திரன் செய்தான். கண்ணா கண்ணா, நீ சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்த நாள் பூசை இந்திரனுக்கு செய்யாது, இந்த மலைக்கு செய்து நாங்கள் வணங்கியவர்களாக இருக்கிறோம். நீ தெய்வ சொரூபம் ஒவ்வொரு இடத்திலேயும் இருக்கிறது என்று எங்களுக்கு பாடம் உணர்த்தி விட்டாய். ஆனால் இப்பொழுது இந்திரன் எங்களை சபிக்கும்படியாக எங்களை அல்லல் படுத்துகிறான். நீ அங்கும் இங்குமாக சிதறி கொண்டிருக்கிறோம். கண்ணு மாடுகள் எல்லாம் அங்கும் இங்குமாக சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்ணா கண்ணா, நீ என்ன செய்கிறாய், என்ன செய்கிறாய்ன்னு அத்தனை பேரும் கண்ணனை கண்ணா கண்ணா என்று கூக்குரலிடார். கண்ணன் பார்த்தான், நீங்கள் ஒன்றும் வருந்த வேண்டாம். பெய்யக்கூடிய மழை எவ்வளவாக இருந்தாலும் அங்கும் இங்குமாக மறைந்து போயிருக்கக்கூடிய கன்றுகளாகட்டும் பசுக்களாகட்டும் அங்கும் இங்குமாக சிதறி ஓடி அலைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அயர்பாடிகளாகிய மக்களாகட்டும் உங்கள் எல்லோரையும் நான் காக்கிறேன் என்று சொல்லி அப்பொழுதுதான் கோவர்த்தனகிரி கோவர்த்தனகிரி என்கின்ற மலையை அப்படியே பகவான் எடுத்து அதை குடை போல பிடித்து அந்த மலையின் கீழே வந்து எல்லோரும் தங்கும்படியான ஒரு நிழல் குடையாக கோவர்த்தனகிரி மலையை எடுத்து எம்பெருமான் அத்தனை பேருக்கும் காட்சி கொடுத்தான். அத்தனை பேருக்கு காட்சி கொடுத்த மாத்திரத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் மகிழ்ச்சி. எந்த காத்தும் ஒன்றும் பண்ணலை, எந்த மழையும் ஒன்றும் பண்ணலை, எந்த குளிரும் ஒன்றும் பண்ணலை. அங்கங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகள் அத்தனையும் எல்லாம் ஓடி வந்து தஞ்சம்னு அடக்கல் அடைஞ்சிடுச்சு. எங்கே? எம்பெருமான் கையிலே எடுத்து அந்த கோவர்த்தனகிரி ஆகிய மலையை குடையாக பிடித்த அந்த நிழலில் அத்தனை பேரும் வந்து தங்கினார்கள். கோவர்த்தனம் கோவர்த்தனம் என்கின்ற கிரினா மலைன்னு அர்த்தம். கோவர்த்தனம் என்று சொல்லும்படியான அந்த மலையை குடையாக பிடித்து உலக உயிர்களை காத்ததனால் அவனுக்கு கோவிந்தன் கோவிந்தன் என்கின்ற திருநாமம் உண்டாயிற்று. கோ என்றால் அரசன், அப்படி விந்து என்றால் மலை. அந்த மலையே குடையாக பிடித்த அந்த கோவிந்தன் இவர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை பார்க்கிறான் யாரு? தேவேந்திரன். பதறி அடித்து ஓடி வருகிறான். கண்ணா, உன் லீலா வினோதத்தை நான் தெரிந்து கொண்டேன். என் அறியாமையினாலே பெரும் பிழை நான் செய்துவிட்டேன். என்னை மன்னித்து அருள வேண்டும்னு கோவிந்தன் வந்து கெஞ்சுகிறான். யாருக்கிட்ட? கண்ணனிடத்துல. அப்ப இந்திரன் தன்னுடைய சூழ்ச்சி இங்கே தோற்று போய்விட்டது என்று நினைத்து ஏனைய தேவர்கள் மற்ற கோபியர்கள் எல்லோரும் புடை சூழும்படியாக கோவிந்தனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார்கள். கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து உலக உயிர்களை காத்த அந்த கோவிந்தனுக்கு பட்டாபிஷேகம் அற்புதமாக ஆயர்பாடியில் நிகழ்கிறது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணானுபவத்திலே தெளித்து கொண்டிருக்கிற வைணவ ஆச்சாரிய பெருமக்கள் இன்னைக்கும் கோவிந்த பட்டாபிஷேகம்னு இன்னைக்கு அவங்க கொண்டாடி மகிழ்வாங்க. கோவிந்த பட்டாபிஷேகம் படத்தை வச்சு கோவர்த்தகிரிய மலையாக எடுத்து குடையா பிடிச்சிருக்கிற அந்த படத்தை வச்சு எல்லோரும் சுற்றி சுற்றி வந்து எப்படி குறவை கூத்து என்று சொல்லுகிறோமே அந்த குறவை கூத்து என்று சொல்லும்படியான அந்த ராஜ கிரீடனுடைய ஒரு பகுதியாக இருக்கிற அந்த குறவை கூத்தை ஆடுவது போல இவர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் கைகோத்து கை தட்டி அனைத்தவர்களாக ஆட்டமாடி மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட கோவிந்த பட்டாபிஷேகம் சிறப்பான ஒரு வைபவம். எப்படி ராமாயணத்தில் ராமனோட பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடத்தினான் இல்லை பரதா, அது பாதுகாப்பட்டாபிஷேகம். அதே போல எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதைக்கும் நிறைவா கல்யாணம் நடந்ததே அது சீதா கல்யாண வைபவம். இப்படி தெய்வமே திருமணத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டுகிறது. தெய்வமே பட்டம் சூட்டும்படியான ஒரு அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்கிறது என்றால்
பரமாத்மா ஜீவாத்மாவினுடைய அன்பை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை கொண்டாடி மகிழ்வதுதான் கல்யாண வைபவமும் பட்டாபிஷேக சிறப்பு நிகழ்ச்சியினுடைய தாத்பரியமும். அதுதான் இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த விழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்வோம், எல்லாரும் அந்த விழாக்களை கொண்டாடி மகிழ்வோம். ஏதாச்சும் பேர் ராமனோட பாதுகைக்கு போய் அபிஷேகம் பண்ணுவாங்களா? யாராவது ராமனுடைய பாதுகையை பாதுகையா நினைக்கல பரதன், எம்பெருமானுடைய திருவடியாக நினைத்தான், ராமனுடைய திருவடியாக நினைத்தான். திருவடிக்கு பூஜை செய்து விட்டால், திருவடியை பூஜித்து விட்டால் முழுவதுமாக அவனை பூஜித்ததற்கு சமம் என்று நினைத்தார்கள் நம் பெரியவர்கள், ஆழ்வார் பெருமக்களாகட்டும் சரி, அருளாளர்களாகட்டும் சரி. அத்தனை பேரும் அவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள். அந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு ஆடுகிறார். இன்னொன்று சொல்கிறேன், ராசகிரீடை ராசகிரீடைன்னு சொன்னேனே, இந்த ஆற்று இதெல்லாம் குளிக்கிற போது ஆடையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது, பிறகு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, இந்த ஆயர்களை எல்லாம் கூடி கட்டி அணைச்சி கொண்டு மகிழ்ச்சியோடு அவர்களோடு ஆடி பாடுவது, இந்த கோபியர்களெல்லாம் ஆடி பாடி விளையாடுவது, இவர்களுக்கு மத்தியிலே இடையிலே பல்வேறு காட்சிகளாக பல்வேறு உருவங்களாக கண்ணன் பரிணமித்து காட்டுவது, இந்த அற்புதமான நிகழ்ச்சிகளெல்லாம் தான் ராஜகிரிடி. அதில் இருக்கிற வேதாந்த கருத்து என்ன தெரியுங்களா, தத்துவார்த்தம் என்ன தெரியுங்களா? ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன இங்கே பறந்தாம இப்படிலாம் போய் பெண்கள் மத்தியில் போய் இருந்து குளிச்சுக்கிட்டு அவங்க ஆடையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களோட போய் குளிக்கிறானே, இப்படிலாம் செய்கிறானே, இது என்னையா, இதெல்லாம் சரியா என்று சில பேர் வியாகியானத்திலே விவாதத்திற்கு கேட்பார்கள். அதுவல்ல பொருள். பெண்கள் வணங்கத்தக்கவர்கள், வழிபாட்டுக்கு உரியவர்கள், அவர்களோடு எம்பெருமான் இரண்டர கலந்து விளையாடுவதும் மகிழுவதும் கூத்தாடுவதும், இப்படியான இந்த செயலை அவன் செய்யக்கூடிய காலத்தில் பரமாத்மா ஜீவாத்மாவோடு கலந்து மகிழ்ந்து விளையாடுகிறது என்கிற அர்த்தம்தான் அதிலே முழு அர்த்தம். இன்னொரு அர்த்தமாக இருப்பது, ஒரு வடிவத்தை எடுத்திருக்கக்கூடிய இறைவனாகட்டும் மனிதனாகட்டும், இயல்பாக அந்தந்த உயிர்களிடத்திலே காமமாகிய இச்சை இருப்பது என்பது இயல்பு, பற்று என்கிற ஆசை இருப்பது இயல்பு, எப்படியாவது அதை செய்துவிட வேண்டும் என்று தவறான வழியில் செல்லுவது என்பதும் இந்த உலகத்தில் இயல்பு. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமானாகிய பரந்தாமன் நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒவ்வொரு விளையாடலும், கோபியர்களோடு கொஞ்சி மகிழக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டிலேயும் இயல்பான இந்த மானுட வடிவம் எடுத்து தெய்வ நிலையை தன் மானுட வடிவத்திலே இருந்து வெளிக்காட்டியவனாக இருக்கிற அந்த கிருஷ்ணனாகிய கண்ணனாகிய பரந்தாமன் கூட தன் காமமாகிய பற்றாக ஆசையை மறைத்துத்தான் அவர்களோடு கலந்து மகிழ்ந்தான். தன் பற்றாகிய ஆசையை மறைத்துதான் அவர்களோடு இரண்டர கலந்து மகிழ்ந்தான். நீங்கள் அதில் இருக்கிற சூட்சமோ அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால தான் அந்த குறவை கூத்து என்பது எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கை தட்டி கொண்டு, இப்போ நாம் எப்படி இந்த கும்மி ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எப்படி கோலாட்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் நிகழ்த்தி காட்டினான் ஆயர் பாடியில் பெருமான். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைணவ ஆச்சாரிய பெருமக்கள் ராதா கல்யாணம்னு ஒன்று நடத்துவாங்க, ருக்மணி கல்யாணம்னு நடத்துவாங்க. இந்த ராஜா கல்யாண வைபவம் விரதம் இருந்து வைஷ்ணவ ஆச்சாரிய பெருமக்கள் புரிதா திருமண் காப்பீடு இட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அந்த ராஜா கல்யாணத்தை கொண்டாடுற போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வயது வித்தியாசம் எதுவும் கிடையாது, 10 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 25 வயசு 18 வயசு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவரோடு 40-50 வயசு ஆனவரும் சேர்ந்து கைத்தட்டுவார், கும்மி விளையாடுவார், எல்லாம் செய்வார். அந்த கோவிந்தனுடைய புகழை, பரந்தாமனுடைய புகழை, வைகுந்தனுடைய புகழை, கண்ணனுடைய புகழை, கிருஷ்ணனுடைய புகழை அவர்களெல்லாம் அப்படி கைதட்டி ஆடி மகிழுகிற போது அவர்களுக்கு இடையில் வயது என்பதோ
கல்வி என்பதோ பற்று என்பதோ ஆசை என்பதோ எதுவும் கிடையாது. அன்றைக்கு பெருமான் ஆயர் பாடியில் ஆடி விளையாடு மகிழ்ந்த அந்த குறவை கூத்திலே இருக்கும்படியான இந்த கோலாட்டம், இப்படி கைதட்டி விளையாடுவது என்பதெல்லாம் காலம் காலமாக இன்னைக்கு கூட அந்த ராதா கல்யாணத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்ககிட்ட அந்த வயது வித்தியாசம் என்பது எதுவுமே கிடையாது. எல்லா உயிர்களும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய அந்த பரஸ்பரம், அதுதான் ஆன்மநேயம். அந்த உயிர் பெருசு, இந்த உயிர் சின்னது என்று நினைக்கிற வித்தியாசம் கிடையாது. எல்லா உயிரும் ஒன்று. சொல்கிறேன், ராமலிங்க சுவாமி 9 வயசுன்னு நான் நேற்றுக்கு சொன்னேன். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பார்த்து கேட்டார், அப்பா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டா. இந்த வேண்டாம் வேண்டாம்னு பாடினார் அபை பாட்டி. இப்போ வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் இதை நடத்துகிற போது வள்ளல் பெருமான் சொன்னார், ராமலிங்க சுவாமி 9 வயசு, ஐயா வேண்டாம் வேண்டாம்ங்கிற சொல்லே நமக்கு வேண்டாம், வேண்டும்ங்கிற சொல்லு நமக்கு வேணும், வேண்டும்ங்கிற சொல்லு நமக்கு வேணும். இதனுடைய தாற்பரியம் என்ன தெரியுமா? வசனப்பகுதியில் வள்ளல் பெருமான் எழுதுறாரு, வசனப்பகுதி திருவருட்பாவில் பெருமான் சொல்கிறாரு, வேண்டாம் என்கின்ற சொல்லே நமக்கு வேண்டாம், வேண்டும் என்று தான் இறைவனிடத்தில் கேட்க வேண்டுமே தவிர, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சொல் அமங்கலமான சொல், வேண்டும் என்று சொல்லக்கூடிய சொல் மங்களமான சொல். இன்னும் உங்களுக்கு உலக வழக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு கூட நீங்கள் சில கடைகளுக்கு போனீங்கன்னா, ஐயா செட்டியாரையா இந்த பொருள் இருக்குதான்னு கேட்டால், அந்த பொருள் இல்லைன்னா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். என்ன தெரியுமா சொல்லுவார்? இந்த பொருள் இருக்குதுங்க, இந்த பொருள் இருக்குதுங்க. அப்போ இந்த பொருள் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த பொருள் இல்லைன்னு நாம் யூகித்து தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ அது அந்த வியாபார நுணுக்கன்னு நாம் எல்லாம் இப்போல்லாம் கேலி பண்ணுறோம். வியாபார நுணுக்கம் அல்ல, அதுதான் உண்மையும் கூட. அரிசி இருக்குதுங்களா இல்லை பருப்பு இருக்குதா ஏதாவது ஒன்று கேட்குற போது, இன்னும் இது இருக்கான்னு சொன்னால், இந்த பிராண்ட் இருக்குதான்னா, அம்மா இந்த பாருங்கள் இது இருக்குதே அப்படின்னா அதில் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி வேண்டாம் என்பது அமங்கலமான சொல், வேண்டும் என்று சொல்லுவது மங்களமான சொல். இப்போ இந்த கோபியர்கள் அத்தனை பேரும் பரந்தாமரணத்திலே கூடி மகிழ்ந்து விளையாடி ஆனந்தப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் கேட்டது ஒன்றே ஒன்று, பரமபத வாசலுக்கு வழி, அந்த வைகுந்த வாசலுக்கு வழி, அதுதான் வேண்டும் என்று கேட்டார்களே தவிர, இன்னும் எங்களுக்கு ஆடு மாடு வேண்டும், இன்னும் எங்களுக்கு நிலபலம் வேண்டும், இன்னும் எங்களுக்கு வயல்வெளி வேண்டும், இன்னும் நாங்கள் கூடி அப்படி இப்படியுமாக சுகபோகத்தோடு இருக்க வேண்டும் என்று ஒருவரும் கூட கேட்கலை. நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும், விஷ்ணு புராணம் எடுத்து பார்த்தாலும் சரி, நீங்கள் பாகவதத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, கண்ணனுடைய லீலா வினோத அமிர்தத்தில் வேண்டும்னு தான் பகவான்கிட்ட கேட்கணும், வேண்டாம்ங்கிறது அவங்களுச்சு. அப்போ 9 வயசு இந்த ராமலிங்க சுவாமி வேண்டும் வேண்டும்னு கேட்டாரே, என்ன வேண்டும் வேண்டும், என்ன வேண்டும்? நாமளாக இருந்தால் எனக்கு யானை வேணும், பூனை வேணும், பானை வேணும், அது வேணும், இது வேணும்னு என்னென்னமோ நாம் கேட்போம். கேட்போம் தானே, அது மனித இயல்பு. இந்த சொற்பொழிவை முடிச்சுட்டு நிறைவு நாள் நான் பண்ணுற போது, 15 நாள் புலவர் சொற்பொழிவு பண்ணார்னு சரவணனும் அவங்க சித்தப்பா அவங்க குடும்பம் எல்லாரும் கலந்து, ஆகா 15 நாள் நம்ம உள்ளூர் புலவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு 60,000 ரூபா கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிரிக்கிறார் சரவணன், பாரு எங்கே பேசிக்கிட்டு எங்கே பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரேன்னு சிரிக்கிறார். உடனே அவங்க வீட்டம்மா பார்க்குது, மனுஷா நீ எது பாயை திறந்துப்படாத, என்னை கேட்டுக்கிட்டு தான் நீ சொல்லணும், என்ன உலகம். அப்போ இன்ன கிடைக்கணுமே, இன்ன வேணுமே அப்படின்னு நினைக்கிறது மனிதனுடைய இயல்பு. அதை மாற்றுகிறார் வள்ளல் பெருமான். அதை மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நூல்களினுடைய சிறப்பு பயன். எங்க வேண்டும் வேண்டும் சொல்றிய, என்ன வேண்டும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டார் ஆத்தியார். வள்ளல் பெருமான் எழுந்திருச்சு அப்படி நிற்கிறாராம், கையை கூப்பிட்டாரு,
நீங்கள் கேட்குறீங்களேன்னு நான் சொல்கிறேன், ஆனால் நான் சொல்லலை, அவன் என்னை சொல்ல வைக்கிறான், நான் சொல்கிறேன்னார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகண்டன் வார்த்தை என்றோ, அவன் என்ன சொல்ல வைக்கிறான் அதனால் நான் சொல்கிறேன். இந்த கோபியர்கள் அத்தனை பேரும், அச்சர்கள் அத்தனை பேரும், இடையர்கள் அத்தனை பேரும் பெருமானிடத்திலே வேண்டும் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த நிலையினுடைய உணர்வு யார் கொடுத்தது? எம்பெருமான் கொடுத்தான். இப்படி கேட்க வேண்டும் என்று தன்னுடைய லீலா வினோதத்தின் மூலமாக இந்த உலகிற்கு அவன் பாடம் புகட்டுகிறான், பாடம் சொல்லித் தருகிறான். பகவான் சொல்றாரு, வள்ளல் பெருமான் என்ன அற்புதமான பாட்டு, அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடப்புசத்தில் வைக்கணுங்க ஐயா அந்த பாட்டெல்லாம். ஒருமையுடனினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தரும மிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, சண்முகத்துயமணி சண்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே. யாரு? வள்ளல் பெருமாள். அது மாதிரி வெறுந்த இவர்களிடத்திலே பரந்தாமன் பறந்து விரிய ஆடுகிறான் என்றால் அவர்களுக்கு எது கேட்க தெரியல. யாருக்கு? இந்த ஆச்சர்களுக்கு இடையர்களுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் என்று அவர்களுக்கு கேட்க தெரியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கண்ணே ஒரு நாள் என்ன பண்ணானா, யசோத அவனை தாளாட்டி பொட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கா, அம்மா முன்னாடி போய் நின்று நடனம் ஆடுறானா, பாரு என் பிள்ளை நடனம் ஆடுறான் நடனம் ஆடுறான்னு யசோத கூக்குறட்டாதான், அந்த ஊரே கூடி போயிடுச்சான். ஊரே கூடி போய் நடனம் ஆட 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 வந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஆகிய ஜீவாத்மாக்கள் ஆகிய அந்த ஆச்ச இடையர்கள் அத்தனை பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், இந்த சின்ன பையன் இப்படி ஆடுறானே, தாய் யசோதை நினைத்தாளா, அடாட ஆடாளா, இந்த பெரு வயிறல்லவா ஈந்தது இந்த பிள்ளையை, ஆக இந்த வயிறு என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சாளாம். யாரு? அந்த யசோத. ஆனால் பெற்றெடுத்தது அவளா? எல்லையில்லாத ஆனந்தம் தேவிக்கு பெற்றெடுத்திருக்க, இவளுக்கு என்னன்னே தெரியாமல் இருந்து புள்ள இருந்ததுன்னு எடுத்தா ஆனந்தப்பட்டா. பகவான் செய்த மாய லீலை மாற்றி கொடுத்து அப்படி வியாபித்து இருக்கும்படியான பரமனுடைய ஒரு சிறப்பு இங்கே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சில காலம் இந்த விளையாட்டெல்லாம் நடக்குது. பகவான் சொன்னார், கோபிகளே இது ஆர் வரைக்கும் நீங்கள்லாம் இருந்து விளையாண்டது போதும், நீங்கள் இன்னமேல் அவங்க அவங்களுடைய வேலையை பாருங்கள், அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த கோபிகளெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெஞ்சுறாங்களாம், உன்னை விட்டு எங்களுக்கு பிரிய மனமில்லை கண்ணா, உன்னோடு நாங்கள் இரண்டரை கலந்திருந்து உன்னுடைய பேர் அருளை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் எங்களுக்கு புண்ணியம் வேறு எதுவும் இல்லை, நாங்கள் போகலப்பா இங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னார்களாம். இல்லைம்மா நீங்கள் போகணும். அப்போ பெருமான் சொல்கிறார் பாருங்க, கிருஷ்ண பகவான், இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நாம் ஒன்றை பெற்ற நிலையில் இருந்தாலும் கூட, நான் எத்தனையோ அவதார மகிமைகளை உங்களுக்கு நான் காட்டினேன், அந்த அவதார மகிமைகளுடைய தத்துவார்த்தம் ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு காட்டுகிற போது, கோபிகைகளாகிய நீங்கள்
என் மீது செலுத்திருந்தது பிரேமை. பிரேமை பிரேமைன்னா அன்புன்னு அர்த்தம், பாசம்னு அர்த்தம். கோபிகளாகிய நீங்கள் என்னிடத்தில் காட்டியது பிரேமையை. அந்த பிரேமையாகிய அன்பு என்றும் என்னிடத்தில் இருந்து நீங்காது. ரெண்டாவது சொல்கிறார் அந்த கோபியர்களை பார்த்து பெருமான். கம்சன், அந்த கம்சனை பார்த்த மாத்திரத்தில் எல்லோரும் அச்சம் கொள்கிறார்கள், எல்லோரும் பயம் கொள்கிறார்கள். பயம் கொண்டு அச்சம் கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலையிலும் ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கிறான், அவன்தான் கம்சன் என்பதை நீங்களெல்லாம் பார்க்க தெரிந்துவிட்டீர்கள். மூன்றாவதாக சிசுபாலன், சிசுபாலன் என்கிற ஒருவன் ருக்மிணியோட அண்ணன். அந்த சிசுபாலன் என்னிடத்தில் எது கொண்டவனாக இருந்தான்? பகை கொண்டவனாக இருந்தான். என் தங்கை ஆயர்குலத்தில் பிறந்தவனாக இருக்கிற இந்த இடையனுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன். அரசகுலத்தில் பிறந்த ஒருவனுக்குத்தான் திருமணம் செய்து கொடுப்பேன்னு கண்ணனை பார்த்து ஏளனப்படுத்தினான், கேலி பண்ணினான், ஏசினான். அதனால தான் கண்ணன் பார்த்தாரு, தூக்கிட்டு வந்துட்டார் ருக்மணி. அது ருக்மணி கல்யாணத்தில் சொல்கிறேன், அது எவ்வளவு அற்புதம் தெரியுங்களா? அப்ப இந்த உலகத்திலே கோபியர்களின் மத்தியிலே சொல்லுகிறார், சிசுபாலன் என்கின்ற ஒரு பகைவன். ஆக இந்த உலகத்தில் பகை என்பதும் ஒன்று உண்டு. அடுத்தது சொன்னார், சீராட்டி தாலாட்டி பாராட்டி வளர்த்தவளாக இருக்கிறாளே யசோதை, அந்த யசோதை பிள்ளையாக என்னிடத்திலே காட்டின அன்பு இருக்கிறது பாருங்கள். அந்த அன்பை அளவிட்டு சொல்ல முடியாது. கோபியர்களே, இத்தனை காலம் என்னோடு ஆடி பாடி விளையாடி மகிழ்ந்த உங்களுக்கு நான் பாடம் ஒன்று சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் அன்பு உண்டு, இந்த உலகத்தில் பகை உண்டு. ஆக இந்த உலகத்தில் பயம் என்பது ஒன்று உண்டு. பாண்டவர்கள் என்கிற ஐவர்கள் வாழ்ந்தார்களே, அந்த சகோதர பாசம் என்கிற உறவு. ஆக இந்த உலகத்தில் உறவாக இருப்பவனும் நான் தான், இந்த உலகத்தில் பகையாக இருப்பவனும் நான் தான், இந்த உலகத்தில் அன்பாக இருப்பவனும் நான் தான், இந்த உலகத்தில் பயமாக இருப்பவனும் நான் தான். ஆக இத்தனை அம்சமாக இந்த உலகத்தில் உயிர்களை நான் படைத்திருக்கிறேன். படைத்த மாத்திரத்தில் இத்தனையையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் படைத்தவன் நான், பெற்றவர்கள் நீங்கள். உங்களுக்கான காரியத்தை நீங்கள் தொடர்ந்து இனி பயணித்து செய்ய வேண்டும்னு பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தினுடைய தாத்பரியத்தை, விஸ்வரூப நான் ஏன் எடுத்தேன், எல்லா உயிர்களிலும் நான் நீக்க வர நிறைஞ்சிருக்கிறேன்னு காட்டுவதற்கு அந்த கோபியர்களுக்கு பாடம் சொல்லுவது போல இந்த உலகில் நமக்கு சொல்லுகிறான். அதனால தான் இறைவன் எல்லாமாக இருக்கிறான், எல்லாமாக இருக்கிற தாயாக இருக்கிறான், தந்தையாக இருக்கிறான், மாமனாக இருக்கிறான், மாமியாக இருக்கிறான், சகோதரனாக இருக்கிறான், தோழனாக இருக்கிறான், மகனாக இருக்கிறான். உண்மைதானே? சுந்தரர் பெருமானுக்கு தோழரானார் இல்ல? தோழா சுந்தரா இங்க வான்னு கூப்பிட்டார். யாரு? பரமேஸ்வரன். யார? சுந்தரன். தோழான்னு. அதே மாதிரி மகன் முறையில் வச்சு கூப்பிட்டாரு ஞானசம்பந்தர் இறைவனை. நண்பன்கிற முறையில் கூப்பிட்டாங்க, தாயின்கிற முறையில் உறவோடு கூப்பிட்டாங்க, தந்தைங்கிற முறையில் உறவோடு கூப்பிட்டாங்க. இத்தனையும் செய்விப்பவன் யார்? இறைவன். தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. மகாகவி பாரதியார் அனுபவிச்சு எழுதினார். அதனாலதான் மகாகவி பாரதியாருடைய கவிதைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, கண்ணன் என் காதலன், கண்ணன் என் காதலி, கண்ணன் என் தோழன், கண்ணன் என் நண்பன், கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தைன்னு பல பகுதிகள் எழுதியிருப்பாரு மகாகவி பாரதியார் தன்னோட கவிதையில். நம்ம ஓய்வாக இருக்கிற போது அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். ஆக பரம்பொருள் எந்தெந்த நிலையில் வியாபித்திருக்கிறான்? தின்ன பழம் கொண்டு தருவான். இந்த பழத்தில் மரத்தில் பழம் இருக்கே கண்ணா, பறிச்சு விடுற அப்படின்னா இவன் என்ன பண்ணுவானா? குடுகுடுன்னு ஓடி போய் பறிச்சு உட கொடுப்பானா? இதை வாங்கி அவங்க சாப்பிட அப்படி வாயால் வைப்பாங்களாம், குடுகுடுன்னு ஓடி போய் தட்டி விடுவானா? அவங்க கோவிச்சுக்குவாங்களாம்,
அவங்க கோபிக்கிறத பார்த்துட்டு இவன் சிரிப்பானா. பாரதியார் எழுதுகிறார், அப்படி அனுபவித்து எழுதினாங்க பெரியவர்கள் பகவானோட அந்த மகிமையை. தின்ன பழம் கொண்டு தருவான், திங்கையில் தட்டி பறித்து செல்வான். அப்படி திங்கிற போது தட்டி பறித்து ஓடிப்படுவானா, சிரிப்பானா. எவ்வளவு பகவான் நிகழ்த்தி காட்டினார், எவ்வளவு ஆனந்தம். இதை அனுபவிக்க நமக்கு ஒரு பிறவி கிடைச்சிருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இப்போ இந்த மார்கழி மாதம், ஐயா சொன்ன மாதிரி மார்கழி மாதம் குளிர் நேரம் ஆயிடுச்சிங்களா? ஓ முருகா முருகா. அப்பா இது கட் பண்ணிவிடு, நான் பேசுகிறத எடுத்துடாத. ஆமாம், நான் பாட்டுக்கு இப்படியே கையை நீட்டி பேசிகிட்டு இருக்கிறது, அவர் அப்படியே எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ. எங்கள் வீட்டு பொம்பளை பார்த்துட்டான்னா வீட்டில் தான் கையேந்திரன்னு நினச்சேன், ஊர் ஊராகவும் கையேந்திரையான்னு நினச்சிடப்படாது. நான் எனக்கு படிக்க படிக்க மனசு இதுதான் சொல்லணும், அதுதான் சொல்லணும், என்னால் வரையறுக்க முடியல. இன்னைக்கு கம்சவதம், கம்சவதத்தை நம்ம சொல்லலான்னு வச்சுக்கோங்க. ஏனென்றால் பரந்தாமனுடைய லீலைகள் அவ்வளவு அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள்லாம் பெரியவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்கன்னா, அவங்க செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம் அதை கேட்கறதுக்கு, நாம் இங்கே கூடியிருக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம் அதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பூர்வ ஜென்ம புண்ணியம். உண்மை அதுதானே. இப்படி எல்லாவற்றையும் செய்வித்தவனாக பெருமான் இருக்கிறான். இப்படி ஒருவருக்கொருவர் அன்போடு அவர்கள் அந்த கோபியர்கள் பிரிந்து செல்லுகிறார்களாம். அப்படி பிரிந்து சொல்லுகிற போது தான் இந்த ஆறுதலை சொல்லுகிறார், எல்லாமாக நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு ஆறுதலை சொல்லியவராக இருக்கிறான் பெருமான். ஆக சேவை செய்யும்படியான வாய்ப்பு அவர்களுக்கெல்லாம் கிடைக்கப்பெற்ற அந்த ஆனந்தத்தில் மகிழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். வத்தாசூரன் ஒருத்தன் வந்தான், விளாமரமான் நின்னான். அவனை போய் அந்த விளாமரத்தை போய் பார்க்கக்கூடிய நிலையில் பார்த்தபோது அவன் தன் வடிவத்தை நீங்கி கண்ணனை கொல்ல வந்தான். அப்படி வத்தாசூரன் என்கின்றவன் விளாமர வடிவத்திலே வந்து கண்ணனை கொல்ல வந்த அந்த நிலையில் அந்த மரத்தை காலாலே எட்டி உதைத்த மாத்திரத்தில் அந்த வத்தாசூரனுக்கு மோட்சம் கிடைக்கப்பெற்றது. அதே போல தேனுகாசூரன், தேனுகாசூரன் என்கிற ஒருவன் வந்தான். அவன் கழுதை வடிவம் கொண்டவனாக வந்தான். ஆயர்பாடியிலே கண்ணன் இருக்கிற போது அந்த ஆடு மாடுகளுக்கு மத்தியில் அங்கும் இங்குமாக திரிந்து ஓடக்கூடிய கழுதைகளாக வந்தான். ஆக வந்திருக்கக்கூடிய இந்த கழுதைகள் என்றைக்கு இல்லாமல் ஒன்று ரெண்டு தான் இருக்கும், இன்றைக்கி இவ்வளவு கூட்டமாக இருக்குதேன்னு பகவான் நினைச்சான். பார்த்த மாத்திரத்தில் அவை முரண்டு பிடித்து கொண்டிருக்க, ஆக வந்திருப்பது அசுரத்தன்மை கொண்டவன்தான் என்று அந்த கழுதையும் விரட்டி காலால் துரத்தி துரத்தி அடிகிறார். அந்த நெடுந்தூரத்திற்கு அது சென்று தன்னுடைய மாயையை நீங்கி தன்னுடைய ரூபத்தை காட்டி கண்ணனிடத்திலே அருளை பெற்று அதுவும் வைகுந்த வாசலுக்கு போகிறது. இப்படி விளாமரத்தைக்கும் கழுதைக்கும் கன்று குட்டிக்கும் கன்று வடிவம் எடுத்து ஒருவன் வந்தான். ஒரு அசுரன் கன்றுகளோடு கன்றாக இருந்தான். ஆக இந்த கன்றுக்கும் அந்த கன்றுக்கும் வித்தியாசம் தெரிந்து அதற்கும் மோட்சம் கொடுத்தான். உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் காக்க வேண்டும் என்று காத்தல் தொழிலுக்கு உரியவனாக இருக்கிறவன் இதையெல்லாம் செய்தான். நாட்கள் பல செல்லுகிறது. கம்சன் நினைத்தான், ஆகா நமக்கு அழிவு மரணம் என்பது நிச்சயமாகிவிட்டது, இனி நாம் போர் தொடுக்க வேண்டியதுதான். இனி அவர்களை அழிக்க, அந்த பலராமனை அழிக்க, இந்த கண்ணனை அழிக்க நாம் தான் செல்ல வேண்டும்னு அகுருவன் அகுருவன் என்கின்ற ஒருவனை கண்ணனிடத்திலே அனுப்புகிறான். அகுருவா, அந்த கண்ணனை போய் நீ வதம் செய்ய வேண்டும், அந்த கண்ணனை போய் கொல்ல வேண்டும் என்று அகுருவனை அழைக்கிறான். அந்த அகுருவன் வருகிறான். வந்த மாத்திரத்தில் கண்ணனை பார்க்கிறான். கொல்ல வேண்டும் என்று நினைத்து கம்சனால் ஏவப்பட்டிருக்கிற அவன் பரந்தாமனை பார்த்த மாத்திரத்தில் கீழே விழுந்து வணங்கி, கண்ணா கம்சனாலே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவனிடத்தில் இருந்த மாத்திரத்தில் அவனுடைய எண்ணம் எனக்கு இருந்தது, உன்னிடத்தில் வந்த மாத்திரத்தில் உன் எண்ணம் எனக்கு வந்துவிட்டது, உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே
பிறவி பாவி பாவ செயல் எனக்கு நீங்கிவிட்டது என்று போர் தொடுக்க வந்தவன் திரும்ப போய்விடுகிறான். அடுத்ததாக கம்சனே இப்பொழுது வருகிறான். சானூரன் முஷ்டிகன் என்று இரண்டு அசுரர்களை அனுப்புகிறான். யாரு? கம்சன். அந்த சானூரன் முஷ்டிகன் என்கின்ற இரண்டு அசுரர்கள், அந்த சானூரன் என்பவனை வதம் செய்தவனாக இருக்கிறார் பலராமர், முஷ்டிகனை வதம் செய்தவராக இருக்கிறார் கிருஷ்ண பகவான். அந்த இரண்டு பேரும் வதம் செய்த நிலையில் அவர்களுடைய ஆற்றல் பலம் அத்தனையையும் அந்த அசுரருடைய பலம் குறைந்து போய்விடுகிறது. இவர்களை அனுப்பியும் அந்த கண்ணனை கொல்ல முடியாது போகிறதே என்று நினைத்து வருந்தியவனாக இருக்கிற கம்சனே புறப்பட்டு வருகிறான். எழுதுகிறார், அனுபவிச்சு எழுதுகிறார். இதில் பலராமன் சொன்னானா, கண்ணா நீ ஒரு இடத்துல போய் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். நானா கண்ணன் சொன்னானா, அண்ணா பலராமா நீ ஒரு இடத்துல உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் அந்த கம்சனை, நான் பார்த்துக்கிறேன். நானா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு, நான் பார்த்துக்கொள்கிறேன் நீரு நீரு என்று இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவதே பல பக்கங்களாக இருக்கிறது. அந்த அண்ணன் தம்பி பாசம் என்கிற அந்த உறவை அப்படி நமக்கு ஆசிரியர் அனுபவித்து சொல்லுகிறார். கம்சன் பார்த்தான், விண்ணையும் மண்ணையும் அளக்கும்படியான தன்மையில் தன்னுடைய மாயைகளினாலே பலவிதமான துன்பங்களை அந்த ஆச்சர்களுக்கும் மதுராபுரியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தந்தவன் அல்லவா கம்சனே. போருக்கு வருகிறான், இப்பொழுது வதம் செய்கிறார் எம்பெருமான் ஆகிய கிருஷ்ணன். கம்சனுடைய இரண்டு கரங்களை தன்னுடைய கால் அடியின் கண் கொண்டு, அந்த இரண்டு கால்களையும் தன் கைகளினாலே கட்டும்படியாக இருந்து கம்சனை வதம் செய்கிறார். வதம் செய்வதற்கு பலராமன் உற்ற நிலையில் துணையாக இருந்து அதனை பார்க்கிறார். இப்பொழுது அதர்மத்துக்கு உரியவனாகிய கம்சன் அழிக்கப்படுகிறான். தர்மத்தோடு மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பகவான் அவர்களுக்கு அவ்வப்பொழுது அந்த கோபியர்களுக்கும் ஆச்சர்களுக்கும் அவன் தன்னுடைய லீலா வினோதங்களின் மூலமாக உலக உயிர்களை வாழ வைக்கிறான். ஆக அழிக்க வேண்டும் என்று நினைத்தது அழிந்து போனது, ஆக்க வேண்டும் என்று நினைத்தது நாளும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கம்சவதத்தினுடைய வேதாந்த தத்துவமாக நமக்கு இருப்பது. அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவனை வேறு யாரும் அழிக்க வேண்டும் என்பதில்லை. அவனுடைய திலே இருக்கிற அந்த குணமே அவனை அழித்துவிடும். துணையாக அதற்கு நாம் இருக்கிறோமே தவிர அதை அழிப்பவனாக இருக்கிறவன் ஆண்டவன். ஆக நல்லதை செய்தால் நல்லது நாளும் நம் உள்ளத்துக்குள் வளரும், நன்மைகள் நமக்கு கிடைக்கும், இறைவன் நமக்கு என்றும் துணையிருப்பான் என்பதுதான் இந்த கம்சவதத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி இதனை விரித்து 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 சொன்னால் விரிந்து கொண்டே போகும். நாளைய தினம் டைம் ஆயிடுச்சாயா? நாளைய தினம் நாம் சிந்தனை செய்ய இருக்கும்படியான தலைப்பு ருக்மணி கல்யாணமா? நாளைக்கு என்ன தலைப்பு? நாளைய தினம் நாம் சிந்தனை செய்ய இருக்கும்படியான தலைப்பு ருக்மணி திருக்கல்யாண வைபவம். ருக்மணி ருக்மணியை எப்படி பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறார், பகவானுக்கு தரக்கூடாதுன்னு அண்ணன் சிசுபாலன் என்னென்ன இடையூறு பண்ணுறான், அந்த இடையூற்றையெல்லாம் நீக்கக்கூடிய நிலையில் என்னென்ன நிகழ்கிற போகிறது என்பதை நாளைய தினம் பார்க்கிறோம். நாளை மறுநாள் அதை விட ரொம்ப சிறப்பு. இந்த ருக்மணி அந்த பகவானாகிய கண்ணனை அடையறத்துக்கு அவன் மீது காதல் கொண்டு அடைய வேண்டும் என்று நினைக்கிற போது யார் யாரும் தூது விடுறா, என்னென்ன மடல் எழுதுறா அந்த பகவானை அடையறத்துக்குனுங்கிறது கண்ணன் ருக்மணி உரையாடல் அடுத்த நாள். அதெல்லாம் கேட்க வேண்டிய பகுதி. ஏனென்றால் சொல்லுவதற்கான ஒரு நல்ல காலம் இருக்கிற போது இன்னும் நிறைய பேரை அழைச்சிட்டு வரணும், நிறைய பேர் அதை கேட்கணும் என்று சொல்லி நாளை காலை நாளைக்கு ருக்மணி திருக்கல்யாண வைபவம். கல்யாணத்துக்கு வர்றவங்கெல்லாம் வெறுங்கையோடு வரப்படாது, அவரவர்கள் சீதனமாக எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும். கொண்டு வருகிற போது கூட்டம் கூட்டமாக முண்டியடித்து கொண்டு வந்து இங்கே தர வேண்டாம், ஒவ்வொருவராக வந்து தாருங்கள் என்று சொல்லி நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக எல்லோரும் எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.